வணக்கம், இது இன்னை நியூஸ் ஒசூர். இன்னைக்கு நம்ம ஊரடங்கு, நம்ம தமிழ்நாட்டில் முழுசாகவே இந்த கொரோனா தடுப்பு, அதாவது கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு, அதை தடுத்தாகணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு இன்னைக்கு ஊரடங்குன்னு சொல்லியிருக்குது. ஆனால் இதையும் மீறி நம்ம ஓசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேகேப்பள்ளியில் ஒரு சிலிண்டர் நிரப்பும் கடை திறந்துருக்குது. அந்த சிலிண்டர் நிரப்பும் கடை உரிமையாளர்னு பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்றவர் திறந்து வச்சிருக்காரு. ஒரு 5 கிலோ சிலிண்டர் வந்து நிரப்பிட்டு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதை வெடிக்குது. அது வெடித்ததில் ஒரு பாவமே அறியாத ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு அம்மா, ஒரு 3 வயசு குழந்தை பாதிக்குதுங்க. இது ரெண்டு பேருமே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த விஷயந்தான் அங்கே பரபரப்பாக பேசப்பட்டுருக்குது. இன்னைக்கு நியூஸ் சார்பாகவும் அதேமாதிரி மக்கள் சார்பாகவும் அவங்க ரெண்டு பேரும் குணமடைந்து வீடு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தயவு செஞ்சு அரசாங்கம் சொல்கிறது கேட்டு நடக்கணும். காரணம், அவங்க நம்மளுக்காக தான் சொல்கிறாங்க. நாம் நல்லா இருக்கணும், நாம் கொரோனா மீட்டெடுக்கணும், நாம் கொரோனாலேருந்து மீளணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீன் நியூஸ் சேனலை உடனே ஃபாலோ பண்ணுங்கள்.